நினைத்துக்குரிய மேலான கல்யாணங்களை நண்பர்களே தாய்மார்களே சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அமலை செய்ய சொன்னாலும் அதை அமலை செய்ய சொல்லுவான். சொல்லுங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, ஆனா அல்லாஹ் தர்கீப் கொடுக்கிறது இல்லை, அத ஆசை காட்டுறது இல்லை. ஹஜ்ஜ செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. வாக்கிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, அல்லாஹ்வுக்காக ஹஜ் உம்ரா செய்யுங்க, அவ்வளவுதான். வாக்கிமுஸ் ஸலா வாத்துஸ் ஸகா, ஸதகா கொடுங்க, ஸகாத் கொடுங்க, தொழுங்க. முன்னால் உள்ளவர்கள்லாம் தொழுதார்கள் தெரியுமா? முன்னால் உள்ளவர்கள்லாம் ஸகாத் கொடுத்தார்கள் தெரியுமா? முன்னால் உள்ளவர்கள் ஹஜ் செய்தார்கள் தெரியுமா? அது போல நீங்க ஹஜ் செய்யுங்க, அது போல ஸகாத். அப்படி அல்லாஹ் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. ஆனா அல்லாஹ் நோன்புக்கு என்னமோ தெரியல, நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சமாசி பாலங்கள் கபலிக்கும். நோம்ப சாதாரணமா நினைக்காதீங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு நான் நோன்பை கொடுத்தேன் என்றால் சமுதாயத்திலெல்லாம் சிறந்த சமுதாயமான உங்களுக்கா நான் நோன்பை தராமல் இருப்பேன்? முன்னால் உள்ளவர்களுக்கு கொடுக்காததை எல்லாம் உங்களுக்கு நான் தந்தேன். முன்னால வாழ்ந்த சமுதாயத்துக்கு கொடுக்காததையே உங்களுக்கு நான் தந்தேன்னா கொடுத்ததில் ஆக சிறந்த நோன்பையா தரமாட்டேன். முன்னால வாழ்ந்த சமுதாயத்துக்கு கொடுக்காத பல அல்ல நமக்கு தந்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். அது ஆகச்சிறந்த ஒன்றுதான் ஒது. நம்ம ஒது எடுக்கிறோம் இல்லையா? எந்த உம்மத்தும் ஒது எடுக்கிறது. ஒது கொடுக்கப்பட்ட உம்மத்து உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் மாத்திரம்தான். வேற எந்த உம்மத்தும் ஒது எடுக்கல. அவங்களுக்கு ஒதுனா என்னன்னு தெரியாது. கேட்டாங்க சஹாபிகள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்து நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கடைசி மனிதன் வரை எத்துணை கோடான கோடி பேரோ அத்துணை கோடான கோடி பேரு மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க. எல்லாம் மேடையும் நல்லாதான், அதே இடத்துலதான் கண்ணு, அதே இடத்துலதான் மூக்கு, அதே இடத்துலதான் வாய், அதே இடத்துலதான் காது, அதே அமைப்பு தான். கொஞ்சம் வெள்ளையா கருப்பா இருப்பாங்க, நெட்டையா கட்டையா இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப கேட்டாங்க, அந்த இடத்துல நீங்க எங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுவீங்க? யார சூழல்லா சொல்லல்லா அலை சொல்லம், நீங்க எப்படி எங்களை அடையாளம் கண்டு கொள்ளுவீங்க? இது ஏத உண்மத்து. ஒரு அருமையான கேள்வி பார்த்தீங்க, அது நமக்கு கேட்ட கேள்வி. சொன்னாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லா அலை வாலி சொன்னோம், கோடான கோடி கருத்த ஆடுகளுக்கு மத்தியில வெள்ள அடையாளம் இடப்பட்ட ஆட்டை கண்டுபிடிப்பது என்ற சிரமமானு கேட்டாரா? எல்லாமே கண்ணங்கரையிட ஆடுகள் முகத்தில் வெள்ள அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை கியாமத்து நாள்ல நீங்க உபு எடுத்துக்கிறீங்களா, அந்த இடங்கள் மின்னிக் கொண்டிருக்கும், அதை வைத்து நான் கண்டுகொள்வேன் என் உம்மத்து. நம்ம ஒருவோட இருக்க நீ இருப்போமா? இன்ஷா ஆகச்சிருந்தான் ஒருவோடே நீங்க இருந்தீங்கன்னு அமல் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒழு முறையில வரை இது அமல்கள் செஞ்சா நன்மை, அது முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. இப்ப தொழுதோம், தராவி தொழுதோம், இப்ப தராவி தொழுதுகிட்டே இருந்தாலும் எழுதப்படாது. தொழுதாரு 20 ரக்கா தொழுதாரு முடிஞ்சு போச்சு. சுபஹானல், அதுவும் தொழுற தொழுக யாருலாம், வலது பக்கம் தாங்கி, இடது பக்கம் தாங்கி, நேரம் தாங்கி, அதெல்லாம் ஒரு மாதிரியா மன்னிச்சு எல்லாம் சேர்த்துக்குவான். சரி, எழுதையாச்சு, இஷா தொழுதாச்சு, விசிறு தொழுதாச்சு, தொழுதுகிட்டே இருக்கிறாரு, அமல் செய்துகிட்டே இருக்கிறாரு, அமல்கள் ரொம்ப குறைவு. அதுல ஒண்ணு எழுதுமா, நம்ம ஒவ்வொரு இருந்தோடு வைங்களேன், ஒவ்வொரு முடிகிற வரை நன்மை இருந்துபட்டுக்கிட்டே இருக்கும். மௌத்தில் ஆபத்திறந்த மௌத்தி தெரியுமா? ஒவ்வொரு வர்றது அல்ல, நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அவன்தான் ஒது எடுக்கிற தேவை வந்துருச்சு. கொஞ்சம் முன்னால போனா தண்ணி இருக்கு, தயமத்துக்கு மண்ணை கேட்டான், யார சுழல்லா சொல்லல்லா அலை சொல்லும், கொஞ்சம் முன்னாலதான் தண்ணி இருக்குதே, அங்க போய் நம்ம ஒது எடுத்துக்கலாமே, ஏன் தயவு செய்ய போறீங்க? சொன்னாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லா அலை சொல்லும், அந்த இடத்தை போய் நான் அடைவேன் என்ற உத்தரவாதம் எனக்கு இல்லை, நான் மூத்தாயினா ஒதுவோட மூத்தாக ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும் அங்க தயம தண்ணி இருக்கு,
நான் ஏன் இப்ப தயமு செஞ்சுக்கிறேன்னா, அந்த இடத்துக்கு போய் சேரும் பொழுது முன்னால மூத்தாயிட்டேன். அது யாருக்கு புரியுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்ப மூத்தா போவேன். அல்லாஹ் அவருக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான். ஆனா அது எங்களுக்கு சொல்லி தந்தான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுத்தது ஆச்சிரந்தது தான் தயம்மம், ஜும்மாவுடைய நாள், இது போல ஜகாத்துடைய ரெண்டரை வீதம், இந்த மாதிரி நிறைய அல்லாஹ் கொடுத்துருக்கான். சகோதரர்களே, பாத்திமா ரதியல்லாஹு தஆலா சுவர்க்க பெண்களுக்கு எல்லாம் தலைவிய அல்ல இந்த உம்மத்துல கொடுத்தான், இந்த உம்மத்துல தான் கொடுத்தான். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு நபிமார் எல்லாம் சொர்க்கம் போன பிறகு முதலாவது சொர்க்கம் போற ஆளு யாரு? இந்த உம்மத்துடையவர். பாங்கு எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இந்த உலகத்துல முதலாவது பாங்கு சொன்னது பிலால் ரதியல்லாஹு தஆலா. அதே மாதிரி இமாம், ஒருத்தர் இமாமாக இன்னொருவர் மௌமூமாக தொழுவது இந்த உம்மத்து மாத்திரம் தான். முதலாவது இமாம் இந்த உலகத்தில் முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் முஅத்தின் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. அப்ப இவ்வளவு சிறப்புகளை தந்தன்னா, இதற்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு கொடுத்த நோன்பையா தராம இருப்பேன், எனக்கு ஆறு விருப்பமானது. சகோதரர்களே, எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க, சொர்க்கத்துடைய மரத்தை எடுத்துக்கோங்க எல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் நோன்பு கேந்திரமா சொல்றான். நான் தான் கூறி சொர்க்கம் வேணுமா அல்லாஹ் வேணுமா சொல்லுங்களே, சொர்க்கம் வேணுமா அல்லாஹ் வேணுமா? அல்லாஹ் தான் வேணும், அல்லாஹ் தான் வேணும். நம்முடைய வாழ்க்கையில நோக்கமே அல்லாஹுடைய அடைவது தான், அல்லாஹ்வை அடைவது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இன் வஜத்தனி வஜத்த குல்லஷை, அல்லாஹ்வை அடைந்தவன் சகலவையும் அடைந்து விட்டான். வை புத்தனி பாத்தக குல்லஷை, அல்லாஹ்வை அடையாதவன் எதையும் அடையவன். குச்சு பி நஹி கே சாத் அல்லாஹ் ஹை சப் குச் ஹை, சப் குச் கே சாத் அல்லாஹ் நஹி ஹை குச் பி நஹி ஹை. சொல்லுவாங்க, குச் பி நஹி கே சாத் அல்லாஹ் ஹை சப் குச் ஹை, ஒத்தட்டு ஒண்ணும் இல்ல. ஆனா அவட்ட அல்லாஹ் இருக்கான், அவட்ட எல்லாம் இருக்கு. ஒத்தண்ட எல்லாம் இருக்கு, ஆனா அவன்கிட்ட அல்லா இல்ல, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை. நான் சொல்ல விளங்குதான், ஒத்தண்ட ஒண்ணுமே இல்லை. சாரு இல்ல, பங்களா இல்ல, வீடு இல்ல, வாகனம் இல்ல, வயல் இல்ல, காசு இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, எச்எம்பி இல்ல, கொமர்சல் இல்ல, சம்பத் இல்ல, ஒரு பேங்கும் இல்ல. ஆனா அவன்கிட்ட யார் இருக்கான்? அல்லா இருக்கிறான். அப்ப அவன் என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. ஆனா ஒத்தண்ட எல்லாம் இருக்கு, ஆனா யாரு இல்ல? அல்லா இல்ல. ஓஹோ, நம்முடைய வாழ்க்கையில நோக்கம் அல்லாஹ்வை அடைவது. நோன்பு அல்லாஹ் சொல்றான், நான் தான் உனக்கு கூலி, நான் உனக்கு கூலி. என்னமா உலகத்துல எந்த அமலையும் நடிக்க முடியாது. எந்த அமலையும் நடிக்க முடியுமா? ஹஜ்ஜுக்கு போன மாதிரி நடிக்கலுமா? நான் சொல்லி தஞ்சு ஹஜ்ஜுக்கு போனேன். எங்க போனேன்? சவுதிக்கு போனேன். யாரோட போனேன் கேப்பாங்க? இந்த குரூப்ல போனேன். அந்த குரூப்ல நான் வந்தேனே, நான் உடனே மட்டும் காணல, மற்ற எல்லாத்தையும் காண்றேன். என்னைய மட்டும் காணல, நடிக்க முடியாது. அந்த ஹஜ்ஜை அங்கதான் செய்யணும். சஃபா மர்வா ஒண்ணுதான், காபத்துல்லா ஒண்ணுதான், அரபா ஒண்ணுதான், அங்கதான் போகணும். வேற எங்கேயும் ஹஜ் செய்ய முடியாது. ஜக்காத்தை கொடுத்தமா நடிக்கணுமா? முடியாது. ஏன்? ஜக்காத்தை பகிரங்கமா கொடுக்கும். அதனுடைய இஹ்லாஸ் அதுதான். மறைச்சி கொடுக்கறது ஜக்காத் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இஹ்லாஸ மறைச்சி கொடுக்கிறாரா? இல்ல இல்ல, ஜகாத்த பகிரங்கமா கொடுக்கும். ஜகாத்த பகிரங்கமா கொடுக்கணும், தொழுகைய பகிரங்கமா தொழுவோணும். தொழுகிற மாதிரி நடிக்கலாரு, ஜகாத்த நடிக்கலாரு, ஹஜ்ஜ நடிக்கலாம். உலகத்துல எந்த அமலையும் நடிக்க முடியாது, ஆனா ஒரே ஒரு அமலை நடிக்கலாம். என்ன சொல்லுங்க? நோம்பு. நல்லா நடிக்கலாம். நோம்பாளிய விட இந்த நோம்பு குடிக்காம இருக்கிறாரு, அவர் நடிக்கிற நடிப்பு பார்க்கணும். நோம்பு குடிச்சவனே சும்மா இருக்கலாம். இவன்டா குடிச்சவனே நல்லதா இருக்கிறான். நோம்பாளியை விட நோம்பு குடிக்காதவன் நடிக்கிற நடிப்பு இருக்குதே, அதனால சொல்றான், ஓன் நடிப்பை பார்த்து உலகம் மயங்கும், ஓன் நடிப்பை பார்த்து உலகம் நம்பும் நீ நோம்புன்னு. ஆனா எனக்கு தெரியும் நீ நோம்பா இல்லையா. இந்த அமலை நடிக்க முடியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த நோன்புக்குரிய கூலி நான் தான். நல்லக்கும் தந்த பூன் அல்லாஹ் சொல்ல நோம்ப நான் ஏந்தாலும் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்தவனாகிறது. அல்லாட பயம் வருதா இல்லையா நோம்புல சொல்லுங்க பாப்போம். அல்லாட அல்லாஹ் பாக்குறான், பயம் வருதா இல்லையா?
இப்ப நீங்க வீட்டுல தனியா இருக்கிறீங்க, கடுமையான சூடு, பிரிட்ஜில குளிரான பானம் இருக்கு, வைப்பு இல்ல, புள்ளங்க இல்ல, உமாவும் எங்க போயிட்டாங்க, பாப்பாவும் இல்ல, தட்ட தனியா இருக்கிறீங்க வீட்டுல, பிரிட்ஜ் இருக்கு, கூல் வாட்டர் இருக்கு, குடிப்பீங்களா? நான் என்னையும் கேட்டுக்கிறேன், குடிப்போமா? சொல்லுங்க, பாப்பா குடிக்கிற மாதிரி தெரியுது, தலைய ஆட்டல்ல சதர்மகரத்தை குடிச்சுக்கிடுவோமா? யாரும் தலையாட்டுகளே, நான் கேட்கறது வேணாம் இல்லையா? சரி, இன்னொருத்தர கேட்கறேன், நம்ம வீட்டுல தனியா இருக்கிறோம், நோக்கு குடிச்சிருக்கிறோம், பிரிட்ஜில தண்ணி இருக்குது, நல்ல கூல் வாட்டரா இருக்குது, ரொம்ப சூடா இருக்குது, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, உமா இல்ல, பாப்பா இல்ல, தட்ட தண்ணியா இருக்கிறேன், பார்த்தா யாரையுமே காணும், யாரையுமே காணும். இப்ப தண்ணிய குடிப்போமா? அல்ஹம்துலில்லாஹ், இப்பதான் வேலை யாரும். அது அப்படித்தான், நம்ம ஹட்டன் தமிழ் இருக்கு, அது உங்களுக்கு புரிய, இந்த உந்த தமிழ் சுத்த தமிழ், நம்ம தமிழ் இருக்கு எஸ்டேட் தமிழ், அது திறவப்பட்டுதான் நீங்க விளங்கும். எங்க தமிழாவது பரவாயில்ல, இலங்கையில இன்னும் பல தமிழ் இருக்கு இல்லைங்களா? நீங்க தர்கா டவுன், அங்க வேர்வல காலி, இந்த பக்கம் போனீங்கன்னா இதை விட திறவப்படுவீங்க விளங்கு, ஏன்னா அவங்களுக்கு காண வராது. கையில ஹெனாத்துவான், அக்கரப்பத்துல வேலை செஞ்சேன், அப்படியே பெண்கள் அதாவது பயான் இருந்து அத்தருக்கு பின்னால என்ன கூட்டு போட வருவது பின்னால அடிமையா நான் பசிக்கு அடிமையா நான் தாகத்துக்கு அடிமையா நான் அல்லாட அடிமை நான் செத்தாலும் தாவுவேன் ஆனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே அங்கே அந்த தண்ணியை வாயில் வைக்க மாட்டேன் சாப்பாடு அதே மாதிரிதான் உள்ளூர்ல ஒரு தத்துவாதாரிக்கு மனைவி இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் தந்தை இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அவன் உள்ளூர்ல இருக்கட்டும் பிரச்சனை இல்லை வெளியூர்ல இருக்கட்டும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் பிரச்சனை இல்லை வெளிச்சத்தில் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான் ஆனா ஈமான் இல்லாதவனுக்கு தக்குவா இல்லாதவனுக்கு மனைவிக்கு தெரியாம கணவன் கணவனுக்கு தெரியாம மனைவி பாவம் பிள்ளைக்கு தெரியாம வாப்பா வாப்பாக்கு தெரியாம பிள்ளை முதலாளிக்கு தெரியாம தொழிலாளி தொழிலாளிக்கு தெரியாம முதலாளி அவன் வெளியூரை தேடுவான் இருட்டை தேடுவான் தனிமையை தேடுவான் அவன் கொழும்புக்கு போவான் அவன் என்ன கொழும்புல அல்ல இல்ல கொழும்புல உள்ளவன் போன துபாய்க்கு துபாயில் அல்ல இல்லையா பேங்காக்ல அல்ல இல்லையா அமெரிக்கா அல்ல இல்லையா தாய்லாந்து அல்ல இல்லையா யா மாஷர் ஜின் வல் இன்ஸ் إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان மனிதரே நீ போ நீ போ துபாய்க்கு போ பேங்காக்கு போ அமெரிக்காவுக்கு போ தாய்லாந்துக்கு போ பொம்பாய்க்கு போ கொழும்புக்கு போ எங்கு போனாலும் ஏன் வானம் ஏன் பூமி ஏன் ஆச்சினார் அதனாலே தக்வாவை படித்து கொடுக்கிற மாதம் தான் இந்த ரமலான் துபாயில் இருந்தாலும் நல்லா இருக்கிறோம் கொழும்புல இருந்தாலும் நல்லா இருக்கிறோம் கஸ்டில் போறாங்க மூணு கொடியம்மா குப்புறப்படுத்து வாய் வச்சிருந்தா மணல் வாய் வச்சிருந்தா மணல் போனவங்க நினைச்சாங்க போல என்னடா வாய் மணல் வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அடுத்த சுனாமி போன ஆராய்ச்சி பண்ணலாம் சில பேர் அப்படித்தான் இருக்கு தரமா ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பான் இதை வாயை வச்சுதான் மணல் சரி போனாங்க பேசினாங்க வந்தாங்க கதை முடிஞ்சு கேட்டாரான் கூட்டு போனவர்கிட்ட இந்த மூணு பசங்களும் குப்பரை படித்து வாய மணல வச்சு என்ன பண்றாங்க சொன்னாரான் கூட்டு போனவரு
கடலோரத்தில் இருக்கிற மணலை தோண்டி உள்ளுக்கு பியர் போட்டலை வச்சு சுத்தி மூடி எஸ்ட்ரோ பட்டைய போட்டு இருக்காங்க. சுபஹானல்லாஹ், எப்படி பாவம் செய்யறாங்க பாத்தீங்களா? மணலுக்குள்ள பியர், மணலுக்குள்ள ஹராமானது. இவன் நினைக்கிறான், நான் உம்மா ஏமாத்திட்டேன், பாப்பாவை ஏமாத்திட்டேன், கத்துல வந்தவன் ஏமாத்திட்டேன், பள்ளி அஜ்ஜத்தை ஏமாத்திட்டேன், கூட்டாள் அல்லாவை ஏமாத்த முடியுமா? அல்லாவை ஏமாத்த முடியுமா? அந்த தராசரத்தை படைத்து பராமரித்து போஷித்து ஆட்டி உருட்டி அடக்கி ஆள் வந்தான். ஆழ்கடல் அம்மாவாசை வீட்டில் கருத்த கல்லுக்கடியில் போற கருப்பு எறும்பை பார்க்கிற அல்லா, ஜிப்ரீலை படைத்த அல்லா, எறும்பை படைத்த அல்லா, இவை அத்துறையுமே அவனுக்கு முன்னால சமம். அல்லாக்கு பெருசு சின்னதில் ஒண்ணு இல்லை, சமீபம் தூரம் ஒண்ணு இல்லை, இரவு பால் ஒண்ணு இல்லை. சகோதரர்களே, அல்லாவை நாங்க விளங்கல், நம்ம அல்லாவை எப்படி விளங்கியிருக்கிறோமோ அல்லாஹ் அப்படி இல்லை. நாங்க அல்லாவை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சிசிடி கேமராவே எப்படி பார்த்துன்னா அல்லாஹ் எப்படி பாப்பாரா? அல்லாஹ் கொண்டு போய் சிசிடி கேமராவில் வச்சுட்டாங்க பாருங்க, வயசாளி அவங்க இப்பதான் விளங்கி அல்லாஹ் எப்படி வச்சிருக்காரு. சிசிடி கேமராவுக்கு போய் அதே எப்படி பார்த்துன்னா அல்லாஹ் எப்படி பாப்பானா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை விளங்குங்க, அல்லாஹ்வை விளங்க நேரம் கொடுங்க, அல்லாஹ்வை விளங்க நேரம் கொடுங்க. 700 கோடி முகங்களை வித்தியாசமா படைத்த அல்லாஹ், 700 கோடி குரலை வித்தியாசமா படைத்த அல்லாஹ், 700 கோடி கண்ணை, புருவத்தை, இமையை, ஆணை, பெண்ணை, குணத்தை எல்லாம் பங்கு வைத்த அல்லாஹ் எவ்வளவு சக்தி உள்ளவனாரு, எவ்வளவு பெரிய படைப்பாளி அல்லாஹ். சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எறும்பு இருக்கு இல்லையா, எறும்புடைய வாய்ப்புள்ளே 32 பல்லு இருக்கும். சுபஹானம், எறும்பு இன்னும் என்ன, அந்த எறும்புடைய வயிற்றுக்குள்ள 2 கிட்னி இருக்கா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பா, படைக்க முடியுமா, சிந்திக்க முடியுமா, கற்பனை பண்ண முடியுமா சொல்லுங்களே? ஆகையால் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு தந்தது தக்குவாவை உண்டு பண்ணிக் கொள்ளே, அல்லாஹ் அச்சத்தை உண்டு பண்ணிக் கொள்ளே. ரமலான் மாதம் வீட்டுக்குள்ள தனியே இருந்து தண்ணி குடிச்சா அதை மட்டும் இல்ல, அல்லாஹ் பார்ப்பான், மௌத் வரைக்கும் பார்ப்பான், ஷவ்வாலையும் பார்ப்பான், முஹர்ரத்தையும் பார்ப்பான், ரபியுல் அவ்வளையும் பார்ப்பான், மௌத் வரைக்கும் அல்லாஹ் பார்ப்பான். இந்த அச்சத்தை உண்டாக்கத்தான் இந்த நோன்பு. அது அல்லாஹ் சொல்றான், தக்குவா வந்துட்டுன்னா அல்லாஹ் வார்த்தை விளங்கும், சொர்க்கம் நரகம் விளங்கும், கபர் விளங்கும், ஹஷ்ர் விளங்கும், எல்லாம் விளங்கும். தக்குவா வரலைங்களே, அல்லாஹ் பயம் வரலைங்களே, விளங்க சொல்லுவான். பாவம் செஞ்சவன் தானே சொல்லுவோம், நான் என்ன பாவம் செஞ்சேன் கேட்கிற கேள்வியை பாருங்க. தக்குவா இல்லாட்டி அல்லாஹ் அச்சத்தை உண்டாக்கலாது என்ன கேள்வி? பாவம் செஞ்சவங்க தான் சொல்லுவான். இன்னொத்த சொல்றாரு, யார வீட்டில் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையோ அவன் தான் நோம்பு பிடிக்கணும். எப்படி விளக்கம் மகாடம் மூலனா உமர் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹ் போனாங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பேன். அப்ப அவர் கேட்டாரா, நீங்க யாரு? அதுதானே உமர். நீங்க தான் முல்லாவா? நிஜாமுத்தி இல்லவோ நாங்க சொன்னாரா, முல்லா முல்லான்றது ஒரு மாசத்துக்கு இந்தியாவில் சொல்லுவான். முல்லா இந்த பொதுமக்களை ஏமாத்தாங்க, பாவம் இந்த பொதுமக்கள். அப்ப மூலனா உமர் பாலம்பூர் கேட்டாங்க, என்ன ஏமாத்திட்டோம்? கபூர் இருக்கு, கபூருக்குள்ள பாம்பு இருக்கு, கபூருக்குள்ள தேர்வு இருக்கு, தொலாட்டி நெருக்கும், தொலாட்டி பாம்பு வந்து கொடுக்கும், இதெல்லாம் நீங்க கண்டிக்கலாம், கண்டவங்க யாரோ சொன்னாங்களா? ஏன் முல்லா இந்த பொதுமக்களை ஏமாத்துறீங்க? ஏன் பொதுமக்களை இப்படி செய்றீங்க? உங்களோட நான் வரேன், 10 கபூரை சொல்றேன், ஒரு சின்ன ஒரு பாம்பை காட்டுறதா நீங்க சொல்ற கபூரை சொல்றேன், ஒரு சின்ன பாம்பு, ஒரு சின்ன நகரம் போச்சு, சின்ன தேவை காட்ட முடியுமா? முடியாது. அப்ப ஏன் இந்த பொதுமக்களை ஏமாத்தீங்க? எந்தெந்த டாக்டர் சொன்னாரா மூலான உங்களுக்கு பாருங்க. முர் மூலான சொன்னாங்களா, டாக்டர் இப்ப நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நோய் மருந்து இருக்கு, நீங்க சொன்னீங்க எனக்கு சீனி நோய் இருக்குங்க, அப்ப நான் நீங்க தர்ற மருந்த வீட்டுல கொண்டு போய் குடிச்சா புத்திசாலியா? கேள்வி கேட்டா புத்திசாலியான்னு கேட்டான். இல்ல இல்ல, நான் கொடுக்குற மருந்த வீட்டுல போய் குடிச்சாதான் நீ புத்திசாலி, கேள்வி கேட்டா புத்திசாலி, அப்படித்தானே டாக்டர்? இப்ப பாருங்க, நீங்க சொன்னீங்க எனக்கு சீனி கூடி, சுகர் கூடி இருக்கு, டேப்லெட் தந்தீங்க, அதை இடத்துல போய் வீட்டுல போய் குடிச்சா நான் புத்திசாலி? அது இல்லாம டாக்டர் டாக்டர் ஏத உடம்புக்கு சுகர் இருக்கா டாக்டர்? நீங்க ஏத உடம்புக்கு இருக்கிற சீனிய 2 கிலோ வேணாம், 1 கிலோ வேணாம், 1/4 கிலோ வேணாம், 100 கிராமும் வேணாம், ஒரு கரண்டி எடுத்து காட்டீங்களே அப்படின்னா நான் நோயாளியா?
இல்ல அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இல்ல 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 டாக்டர், எனக்கு 2 கிலோ தீனி வேணாம். ஒரு கரண்டில நீங்க தான் சொல்றீங்க சுகர் ஏறி போய் சீனி கூடி போயிடுச்சு. எனக்கு ஒரு கரண்டி சீனி எடுத்து காட்டுங்களேன். சீனி எடுத்து காட்ட முடியாது இல்லையா? நீங்க சொல்வதை கேட்டு மாத்திரையும் சாப்பிட்டால் நான் புத்திசாலி. அது இல்லாம டாக்டர் ஏ உடம்புல 2 கிலோ சீனி இருக்கா, 1/2 கிலோ சீனி இருக்கா என்று கேட்டால் முட்டாள். அதே போல முத்தான முகமது சல்லல்லாஹு சொல்றாங்க கபருக்குள்ள பாம்பு இருக்குன்னு கேட்டு வழி நடந்தால் புத்திசாலி. அப்படி இல்லாடி சின்ன பாம்பை காட்டு, குட்டி பாம்பை காட்டு, 10 கபருல ஒன்று காட்டு என்றால் நாசமா போய். இந்த உலகத்தில் அத்துணை பேர் குருடர்கள் சொல்லு. பார்வையோடு பிறந்தது முத்தான முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் யார் அப்படி பிறக்கல? ஆகரத்துடைய ஈமானியத்தான பார்வையுடைய பிறந்தது அதற்கு ரசூலுல்லா மாத்திரம்தான். எப்படிப்பட்ட பார்வை எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? கபரை பார்த்து சொல்லுவாங்க இந்த கபுராளிக்கு வேதனை நடக்குது. உலகத்தில் ஒரு சயின்ஸை காட்ட முடியுமா, ஒரு விஞ்ஞானியை காட்ட முடியுமா கபுரில் வேதனை காட்ட? அது மாத்திரமல்ல, இந்த கபுராளிக்கு ஏன் வேதனை நடக்குதுன்னா இவர் திருநீர் கழிச்சு துப்புரவு பண்ணல. இப்படி ஒரு அறிவு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா? யாருக்காவது? ஒரு 5 விஞ்ஞானிகள் சேர்ந்தாங்க. 5 விஞ்ஞானிகள் சேர்ந்து உயிர் எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்கும். எப்படியாவது கண்டுபிடிக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சாவுற ஒரு ஆளை இவ்வளவு பெரிய கண்ணாடி பாக்ஸுக்கு போட்டு அரைச்சு வச்சு, அதையும் ஒரு கண்ணாடி அறையால அரைச்சு நவீன கபராக்களை வைத்து ஒரு காற்று போனாலும் அந்த கேமரால விளையும். 5 விஞ்ஞானிகள நோக்கம் என்ன? அரை மணி நேரத்தில் சாவுற மனிதன் உசுறு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உசுறுடா என்ன? கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு சுத்தி கண்ணாடி பாக்ஸ் அடைச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, அவன் இல்ல செத்தான். இவன் என்ன செஞ்சான்? வெளியே போந்தாச்சு. வெளியே வந்த பிறகு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவர் 2.5 மணி நேரம். என்னாச்சு நவீன கேமராக்கள், என்னாச்சு உங்களுடைய ஆராய்ச்சிகள் சகோதரர்களே? 2.5 மணி நேரம் செத்து போன போடியை பார்த்திருக்கிறாங்க. உயிர் போவாதா, உயிர் போவாதா? நவீன கமலாக்கள் என்ன செய்து காத்து போனாலும் காட்டும், உயிரை காட்டலையே, உயிரை காட்டலையே. நம்முடைய கமலாக்கள் உயிரை காட்டாது சொல்றது. நம்முடைய கமலாக்கள் கபூர்ல இருக்கிற பாம்பை காட்டாது. நம்முடைய கமலாக்கள் மலாய்க்காவை காட்டாது. ஏதாவது வருஷத்துல வந்துருச்சு என்ன குதிரையில் ஒரு மலாய்க்கா வந்து எங்கேயோ இந்த வார பொம்ச தட்டல உடனே இவருக்கு சத்தியான சந்தோஷம். மலாய்க்கா இப்பவும் வராங்க, எங்கேயோ வந்தா ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு யுத்தமா அந்த நாட்டுக்காரன் பொம்ஸ் போட்டானா ஒரு மலாய்க்கா குதிரையில் அப்படியே பறந்தது. அந்த பொம்ஸ் போயிட்டு அப்படியே விடுவது. இவருக்கு யாரோ மலாய்க்கா இன்னும் இருக்கிறாள், யாரு ஓட்டு உதவி இன்னும் இருக்கு யாருல அல்ல. நம்மளை கமராய்க்கு மலாய்க்கா படுமா? கப்பன் செஞ்சாக்கா ஒரு ஒரு பாம்பு வந்து சுத்திக்கு வச்சான் கபரு பாம்பு. சொல்லி கபருல இருக்கிற பாம்பு ஒரு மூச்சு விட்டா இந்த உலகத்துல புற்புண்ணுகள் உழைக்காது என்று சொல்வாங்க. ஆகையால் பெரியாலை சோதனைகளே தக்குவாவை உண்டு பண்றதுதான் இந்த நோக்குடைய நோக்கம். தக்குவா இருந்தால் தான் அல்லாஹ்வும் விளங்கும், ரசூலும் விளங்கும், மறைவான விஷயங்கள் விளங்கும். முதலில் முத்தகி அலிப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகி. யாருக்கு நேர்வழி காட்டும்? தக்குவா உள்ளவங்களுக்கு தான் நேர்வழி காட்டும். அந்த தக்குவாவை உண்டு பண்ற மாதம் தான் இந்த ரமலான். எல்லா சந்தர்ப்பத்திலும் நோன்பு விடுற சந்தர்ப்பம் இருக்கு, அவர் விடுறார் இல்ல அல்லாஹ் பார்க்கிறார். ஆகையால் மேலாண் பெரியார்களே ரமலான் வேகமாக கரைஞ்சு போய் கொண்டிருக்கு. ஐஸ்கட்டியை போல அந்த ஐஸ்கட்டியை கையில வச்சிருந்தாலும் கரையும், மேசையில வச்சாலும் கரையும், சட்டியில போட்டாலும் கரையும், கான்ல போட்டாலும் கரையும், ஷர்பத்துல போட்டா கரையும். எதுல பிரயோஜனமா கரையுது? ஷர்பத்துல போட்டா பிரயோஜனமாக கரையும், எங்க போட்டாலும் கரையும். அதுக்கு தெரியாது போடுறேன். அதே மாதிரி நோன்பு எப்படியும் போயிடும். நோன்புல குர்ஆன் ஓதினாலும் போவோம், படம் பார்த்தாலும் போவோம், தஸ்பீஹ் செய்தாலும் போவோம், டிவி பார்த்தாலும் போவோம், சீரியலை பார்த்தாலும் போவோம், தஸ்பீஹ் செய்தாலும் போவோம். அது நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். தௌபா செய்தாலும் போவோம். அதனால் தயவு செய்து வீட்டில் இருக்கிற அது நவீன கருவிகளின் அதை பிளக் எல்லாம் கலட்டி ஒரு துணியால சுத்தி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு முடியுமான அளவு லா இலாஹ இல்லல்லாஹ்
அஸ்தகஃபிரு அல்லாஹ் அஸ்அலுல் ஜன்னா வஅஊது பிக மினல் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தகஃபிரு அல்லாஹ் அஸ்அலுல் ஜன்னா வஅஊது பிக மினல் நார். இந்த நாளே அதிகமாக ஓதுங்க என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துலயே பத்து முடிய போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை சொரிந்தானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரு புரிவானாக. நடுப்பத்திலே யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பை கொடுப்பானோ அந்த கூட்டத்தில் நம் அனைவருக்கும் தரு புரிவானாக. கடைசி பத்தியில நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்குவானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய தாய் தந்தையும் நம்முடைய உஸ்தாத்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் மனை மக்களையும் பூரா உலக முஸ்லிம்களையும் ஆக்கிரமிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.